இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஜிஓ அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதுல தெள்ள தெளிவா சொல்லிருக்காங்க. சோ அத படிச்சு பார்த்துட்டு இப்ப நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம், மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு தெளிவா சொல்ல போறோம். இந்த மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கு 21 வயசு அந்த பெண்ணுக்கு குடும்ப தலைவிக்கு முடிஞ்சிருக்கணும். அதாவது செப்டம்பர் 15, 2002 முன்னாடி அவங்க பிறந்திருக்கணும். அதே மாதிரி ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த உரிமை தொகை கிடைக்கும். இப்ப ரேஷன் கார்டுல குடும்ப தலைவர் பேரா கணவர் பேர் இருக்கு, ஆனா மனைவி பேர் இல்ல அப்படின்னா அந்த மனைவியே குடும்ப தலைவியா கருதப்பட்டு அவங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். இப்ப ரேஷன் கார்டுல குடும்ப தலைவர் பேர் கணவர் பேர் இருக்கு, ஆனா அந்த ரேஷன் கார்டுல மனைவி பேர் குடும்ப தலைவி பேர் இல்ல அப்படின்னா வேற யார் அந்த குடும்பத்துல உள்ளவங்க வேற எந்த பெண்கள் பேராது அதுல இருக்கு ரேஷன் கார்டுல இருக்கு அப்படின்னா அவங்கள ஒரு ஆள குடும்ப தலைவியா கருதப்பட்டு அவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை கிடைக்கும். அப்புறம் திருமணம் ஆகாத பெண்கள், அப்புறம் கைமென்கள், அதுக்கப்புறம் திருநங்கைகள், இவங்க எல்லாம் ஒரு குடும்பத்தோட தலைவியா இருக்காங்க குடும்ப தலைவியா இருக்காங்க அப்படின்னா அவங்களும் குடும்ப தலைவியா கருதப்பட்டு அவங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். முக்கியமா இதுல குடும்ப ஆண்டு வருமானம் வருஷத்துக்கு 2,00,000 இருக்கணும். அப்புறம் 5 ஏக்கருக்குள்ள நன்சை நிலம் இருக்கணும், இல்ல 10 ஏக்கருக்குள்ள குன்சை நிலம் இருக்கணும். வீட்டுல ஈபி யூஸ் பண்றாங்கல்ல அது வருஷத்துக்கு 3,600 யூனிட்டுக்குள்ளதான் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 2,00,000 இன்கம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப இந்த இடத்துல இன்கம் சர்டிபிகேட் வருமான சான்றிதழ் இணைக்கணுமா கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு வந்து வருமான சான்றிதழ் கொடுக்க தேவையே இல்லை, அதே மாதிரி எந்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸும் இணைக்கணும் அப்படி இணைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு இந்த ஜிஓலயே தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்புறம் வீட்டுல ஈபி யூஸ் பண்றாங்களா அது வருஷத்துக்கு 3,600 யூனிட்டுக்குள்ள இருக்கணும். இப்ப இந்த மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னா இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க, வருமான வரி கட்டுறவங்க, அப்புறம் ப்ரொபஷனல் டாக்ஸ் தொழில் வரி கட்டுறவங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பேங்க்ல வேலை பாக்குறவங்க, வாரியத்துல வேலை பாக்குறவங்க, கோஆபரேட்டிவ்ல வேலை பாக்குறவங்க, கூட்டுறவுல வேலை பாக்குறவங்க, அதன் மூலமா அவங்களுக்கு வந்து பென்ஷன் வாங்குறவங்க இவங்களோட குடும்பத்துக்குலாம் அந்த உரிமை தொகையை கிடைக்காது. அதுக்கப்புறம் எம்பி எம்எல்ஏக்கள், அப்புறம் ஊராட்சி மன்ற வார்டு மெம்பர் தவிர மற்ற எந்த உள்ளாட்சி அமைப்போட பிரதிநிதிகளுக்கும் இதுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 50,00,000 மேல ஜிஎஸ்டி கட்டுறவங்க, அதுக்கப்புறம் வீட்டுல சொந்த பயன்பாட்டுக்காக காரு ஜீப்பு டிராக்டர் கனரக வாகனம் வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி 4 சக்கர வாகனம் வச்சிருக்கவங்க, அதுக்கப்புறம் ஏற்கனவே முதியோர் பென்ஷனு, அப்புறம் விடோ பென்ஷனு, அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்துல இருந்து ஏற்கனவே பென்ஷன் வாங்குறவங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து வேற ஏதாவது பென்ஷன் வாங்குறவங்க இவங்களுக்குலாம் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்காது. ஆனா இதுல விதிவிலக்கா மாற்றுத்திறனாளிகள் வந்து ஏற்கனவே ஏதாவது ஒரு பென்ஷன் வாங்கியிருந்தானா அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விதிவிலக்கு கொடுத்திருக்காங்க. இதில்தான் ஒரு சில மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுப்பதில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்நிலையில் தான் இந்த திட்டமானது மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்க்க June 2nd இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது கொடுக்கப்படவில்லை. தற்பொழுது அவர்களுக்கு இந்த உரிமை தொகையானது கொடுக்கப்படவிருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் கார்பரேஷன் ஊழியர்களின் மனைவிக்கும் மகளிர் உரிமைக்கு தொகை கொடுக்க ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் புதிய பயனாளிகளை சேர்க்க விண்ணப்பங்கள் June 2nd வரை வழங்கப்பட உள்ளது. June 4th ரிசல்ட் வந்த பின் தேர்தல் விதிகள் தளரும், அதனால் அதற்கு பின்பே விண்ணப்பம் கொடுக்கப்படும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதற்கான ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. 105 மறுவாழ்வு முகாம்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த திட்டம் நீடிக்கப்பட்டுள்ளது. 1.16 கோடி பேருக்கு இப்போது கொடுக்கப்பட்டு வருகிறது. இதில் பணம் கொடுக்கப்படாமல் போன மற்றவர்களுக்கும் 2-3 மாதத்தில் கொடுப்போம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.